முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தோட இந்த அழகான காலையில் இனிமையான காலை தின்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாத்துக்கும் சூப்பரா குட் மார்னிங் சொல்லி வெல்கம் பண்றது நான் உங்க ஹரி அண்ட் ராகினி. சூப்பர் ராகினி, ஸ்ரீரங்கத்துக்கு முன்னே காலை வணக்கம். ஹரி சொல்லுங்க. ராகினி என்ன லாஸ்ட் வீக் வரல? சும்மா தான் ஒரு வேலை விஷயமா துபாய் பக்கம் போயிருந்தேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஜெனரலா நமக்கு வந்து சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே அந்த மாதிரி ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் கருத்து அப்படிங்கிற விஷயம் நம்ம கதை மூலமா நான் சொல்லியே கண்டிப்பா சொல்லியே தீரணும் மக்களுக்கு. சோ விட மாட்டீங்க நீங்க எல்லாரும். விட மாட்டேன். இன்னைக்கான கதை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு பையன், ஓகேவா, அந்த பையனுக்கு வந்து எப்பவுமே கோவம் வந்துட்டே இருந்திருக்கு பயங்கரமா. சோ அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க, பயங்கரமா கோவம் வருது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இதை வந்து குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாராம், ஒரு நிறைய பேக்ல ஒரு ஆணியா கொடுத்திருக்காரு. ஆணி எதுக்கு கேளுங்க? ஆணி எல்லாம் கொடுத்த உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்ப கோவம் வரும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆணியும் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்க சோத்துல போய் அடி அப்படின்னு சொல்லிருக்காரு. இவனுக்கு கோவம் வரும் போதெல்லாம் மட்டும் மட்டும் இருக்கிற எல்லா ஆணையும் பட்டு அடிச்சிருக்கான். முதல்ல ஒரு 10-15 ஆணி அடிச்சிருக்கான். ஆமா, அடுத்த நாள் ஒரு அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. நாளாக நாளாக ஆணியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வந்து கடைசியா ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி மட்டும் தான் அடிச்சிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு தடவை தான் அன்னைக்கு கோவம் இருக்கு. மொத்தம் 45 ஆணி அடிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிருக்கான், நான் எல்லா ஆணையும் அடிச்சிட்டேன், இனிமே வந்து எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, உனக்கு கோவமே வராதுன்னு நீ நினைக்கும் போது இப்ப ஒவ்வொரு ஆணியா பிடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி என்ன பண்ணா, டெய்லியும் அவனுக்கு கோவம் வரல, டெய்லியுமே அவனுக்கு கோவம் வரல. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியா பிடிங்கிட்டான். 45 நாள் 45 ஆணியும் பிடிங்கிட்டான். பிடிங்கிட்டு நான் எல்லா ஆணையும் பிடிங்கிட்டேன், எனக்கு கோவலாண்மை வராதுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாரா, சரி ஓகே ஆணியை பிடிங்கிட்டேன். இல்ல கேளுங்க, ஆணியை பிடிங்கிட்டேன், ஆனா அந்த சோத்துல இருக்கிற ஓட்டை மறைக்க முடியாது. அந்த மாதிரிதான் கோமா இருக்கும் போது நம்ம யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி போய் சாரி கேட்டுலாம். பட் அவங்க ஹர்ட் ஆனது ஹர்ட் ஆனது தானே, கண்டிப்பா சொன்னீங்க. யாரையும் வந்து ஹர்ட் பண்ண கூடாது. இதே மாதிரி நல்ல நல்ல சிந்தனைகள் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக சிந்தனை செல்வம் செக்மெண்ட்ல இன்னைக்கு யார் வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி முருகன் என்கிற சியான் பாக்கலாமா? பாக்கலாம். அன்பார்ந்த நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. இந்த பாடல் மிக நெடிய பாடல். காலத்தின் அருமை கருதி பல்லவியையும் அனுபவல்லவியையும் பாடி முடிக்கின்றோம். இந்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கின்றதோ அதில் திருவள்ளுவர் வாழ்த்து பாடுதல் எங்களின் மரபு. அந்த வகையிலேதான் தீந்தமிழ் பாவலன் திருவள்ளுவன் அருளியுள்ள திருக்குறளை நாளும் பாடி பரவுக என்று சொல்லி வருகின்றோம். அன்பர்களே, திருவள்ளுவர் இரண்டை மிக அருமையாக சொல்கின்றார். அன்ன இரண்டு, அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இதைவிட அற்புதமான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவியலும் மொழியியலும் தேவை. அதை திருவள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ் இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்கிறார். எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ் இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அப்ப வாழுகின்ற உயிர்களெல்லாம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்கிறார். சரி, அப்ப வாழுகின்ற உயிர் என்றால் வாழாத உயிர்கள் என்ற ஒன்று உண்டா? இது ஒரு கேள்வி எழும், ஒரு சிந்தனையை தூண்டும். அதற்கு விடையை பலரிடம் கேட்டு பார்த்தாலும் கிடைக்கவில்லை. திருவள்ளுவர் சொல்லுகிறார் வாழாத உயிர் எதுன்னு. என்ன தெரியுமா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படுங்கிறார். தனக்கு கிடைத்ததை பிறருக்கும் கொடுத்து எவன் வாழுகிறானோ அவன்தான் வாழுகின்ற உயிராக கருதப்படுவான்.
மற்றவன் வாழ்ந்தும் வாழாதவனாவான், செத்தாருள் வைக்கப்படுங்கிறார். ஆக எந்த ஒரு உயிரானாலும் சரி, அறிவியலையும் மொழியலையும் இப்ப நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழே தெரியாதுங்க, அல்ல, தாய்மொழியை கற்றுக்கொள், அறிவியலை படிக்கின்றனே, அந்த அறிவியல் பாமரனிடம் சென்று சேர வேண்டும் என்றால் தாய்மொழியில் சொல்லுதல் வேண்டும். லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் லிவிங் கைண்ட், போத் ஆர் த ஐஸ், எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவரிடம் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்ற குரலுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு இது, சுதானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு. அவர் என்ன சார், லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ங்கிறார். ஆர்ட் தான் கலை, சயின்ஸ் அறிவியல். ஆக மொழியலையும் அறிவியலையும் இரு கண்களாக போற்றுங்கள். அதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவரிடம் கண் என்ப வாழும் உயிர்க்கு, அது திருவள்ளுவர் அருளியுள்ள திருக்குறள் அமுதம். பேக் டு த ஷோ இதுக்கான தேர்தல் வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி அன் ஹரி. ஓகே, சிந்தனை சம்சங்கம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ரொம்பவே நல்ல நல்ல கருத்துகளும் சிந்தனைகளும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க அவர். நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன பார்த்தா நியூஸ் அனலைசிஸ். சோ இன்னைக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா சரவணன் சார். வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம். குட் மார்னிங். தேர்தல் ஆணையம் தான் இந்த சவால் விட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து உத்தரகாண்ட் அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல வந்து தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த தேர்தல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எதிர்கட்சிகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் தொடங்கி பகுஜன் தொடங்கி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு இயந்திரத்துல வந்து முறைகேடு எல்லாம் நடந்திருக்கு, தில்லுமுல்லு எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து நம்ம அந்த ரிசல்ட்டையே வந்து மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து வெறும் வழக்கமான ஒரு குற்றச்சாட்டாக வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்காம ரொம்ப சீரியஸாகவே அணுகிறாங்க. என்ன அப்படின்னு அணுகிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு, அது மேலே வந்து மக்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜூன் 3rd உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், நீங்கள் வாங்க, அதுக்கான ஆவணத்தை எடுத்துருவாங்க. இல்ல வந்து வேற இதுவரைக்கும் நீங்க ஆவணம் எதுவுமே கொடுக்கல, அது முறைகேடு இருக்கிறதா, இல்ல வந்து அதிகாரப்பூர்வமா அந்த அந்த என்ன ஆதாரத்தையும் கூட நீங்க கொடுக்கல, ஆனா வெறுமனே கூட சொல்லிட்டு இருக்கீங்க. ஜூன் 3rd இருந்து உங்களோட கட்சி பிரதிநிதிகள் 3 பேரை கூட்டிட்டு வாங்க, எக்ஸ்பர்ட் கூட்டு வாங்க, நீங்க வந்து நாங்க வந்து அங்க யூஸ் பண்ணதையும் வந்து வைக்கிறோம், நீங்க வந்து அதை செக் பண்ணுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது தேச அளவுல. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, திடீர் அச்சுறுத்தல வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி நாம தாக்குதலுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை அதிகாரிகள் அனைவருக்கும், அதாவது 12,000 பேருக்கு வந்து விமானப்படை தளபதி வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. என்ன ரீசன்னா, இப்ப ரீசன்ட் டேஸாவே வந்து பாகிஸ்தான் பார்டர் இருக்கு, இந்திய பார்டர்ல வந்து ஒரு அண்ட்ரஸ்டான ஒரு சூழல் இருக்கு. அது வந்து தீவிரவாதிகள் மூலமா வந்து நிறைய அண்ட்ரஸ்ட் சூழல் இருக்கு, அத்துமீறல்னால அந்த மாதிரி அண்ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, தொடர்ச்சியா இது நடந்துட்டே இருக்கு. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னா, நேரடியான ஒரு போர் இல்லாம பாகிஸ்தான் வந்து மறைமுகமான ஒரு போர் தொடுக்கிறதாக தான் இது பார்க்க வேண்டியதா போயிருக்கு. அந்த அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு மூவா வந்து இந்தியா தரப்புல இருந்து ரொம்பவே நல்ல மூவ். ஏன்னா அமைதியா போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய இந்த தாக்குதல் தான் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் தயார் நிலையில் இருக்கணும்ன்றது வந்து ஒரு அலர்ட், நம்ம வந்து அலர்ட்டா இருக்கோன்றது வந்து ரொம்ப ஒரு இதுவா பார்க்கப்படுது. அடுத்து வந்து இதுவும் வந்து ஒரு ராணுவம் சார்ந்த ஒரு தகவல் தான். என்னன்னா, துணை ராணுவ படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி நிவாரண நிதி, அதாவது தீவிரவாதிகள் கூடவோ இல்ல நக்சல்கள் கூடவோ வந்து மோதல்ல ஈடுபடும் போது இந்த மாதிரியான உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிதி உதவியா கொடுக்கப்படல. இப்போ வந்து அதை வந்து 1 கோடியா வந்து நிவாரண நிதி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஆமா, அது வந்து என்னன்னா, ராஜ்நாத் சிங் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நீங்க துணை ராணுவ படை வீரர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சாமானிய மக்கள் தான். இங்க ஒரு ஏழை நடுத்தர குடும்பங்கள்ல இருந்து இங்க இருந்து
போறாங்க, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறாங்க. ஸோ அது வந்து உயிர் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை மதிப்பிட முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டா அதை பார்க்கலாம். இது ஒரு நல்ல மத்திய அரசோட முக்கியமான ஒரு மூவ். நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களே இருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பினான்சியலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதாவது நாட்டுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட சொந்த தேவைகளுக்காக தான் அவங்க போவாங்க. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமா படுது. இதுலயே வந்து நம்ம தமிழகம் சார்ந்து செய்திகளுக்கு எழுப்பணும் போனோம்னா, அகைன் வந்து இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து முக்கியமான ஒரு செய்தியா நம்ம பார்க்கறோம். என்னன்னா இதுல ரீசன்ட் டேஸ்ல அந்த ரேங்க் கிளாஸ் சிஸ்டம்லாம் ரத்து பண்ணாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா வரவேற்பது. அதோட தொடர்ச்சியாவே நிறைய வந்து செயல்பாடுகள் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, ஒரு அமைச்சகமும் அதை சார்ந்த அதிகாரிகளும் ரொம்ப ரேப்போட ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணா எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ வந்து பள்ளிக்கல்வியில செயலரா வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ரேப்போட ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இப்ப ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3 நிறங்கள் சீருடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான 3 நிறங்களில் சீருடைகள் யூனிஃபார்ம் வந்து 3 கலர்ஸ்ல கொடுக்க போறாங்க. இதுவும் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் சொல்ல முடியும். நீங்க வந்து அந்த யூனிஃபார்ம் எப்படி இங்க வந்தது, நம்ம அரசு பள்ளிகள்லாம் வந்தது பாத்தீங்கன்னா, காமராஜர் காலத்துல காமராஜர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. சில குழந்தைகள் வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, சில குழந்தைகள் வந்து அழுக்கு சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்க அது வந்து அந்த குழந்தைங்களா இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேரியேஷன் வந்து சைக்கலாஜிக்கலா வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, யூனிஃபார்ம் சிஸ்டம் அப்ப வருது. ஸோ எல்லாருமே ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதோட அடுத்த வருஷனா தான் இப்ப ரீசன்ட் டேஸா என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்னா இதுதான், இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை. ஆனா இது தனியார் பள்ளிகள் வந்து வெரைட்டியா இருக்கும். ஆமா, ஸோ வெரைட்டின்றது வந்து முக்கியமான ரோலா இருக்கு. அந்த வெரைட்டியை நாம ஏன் இங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கூடாது, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 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 கெத்தா இருக்கும், நல்லா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. ரோட்ல நடந்து போறப்ப இவன் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். பட் இப்ப இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தா நல்ல ஒரு அடுத்து வந்து இது ப்ரௌடான ஒரு சூழலுக்கு வரும் இல்லையா. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, ஜெனரலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப லோ இருக்க லோ கிளாஸ் பீப்புள் தான் படிப்பாங்க, இல்ல வந்து மக்க பசங்க தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே முதல்ல மாத்தணும். ஆமா, அது வந்து ஒரு மித். அது இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ரொம்ப அழகா உங்களுக்கு தெரிய வரும். சோ அடுத்து வந்து தமிழகத்துல இன்ட்ரெஸ்டிங்கான வேற என்ன நியூஸ் இருக்கு? இப்போதைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் போயிட்டு இருக்கு. அது வந்து விளையாட்டு நியூஸ் வந்து ரஜினிகாந்த் அப்படின்றது. ஆமா, அவரு கடந்த ஒரு வார காலமாவே அவரோட ரசிகர்களை மீட் பண்ணிட்டு அரசியலுக்கு வர போறேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. Facebook ஓபன் பண்ணாவே ஃபுல்லா அவரை பத்தின நியூஸஸ் தான். என்னன்னா, அவரு ரொம்ப ஆண்டுகளாவே அவரு சொந்து சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாட்களாவே வந்து அன்ட்ரஸ்டான ஒரு சூழல் வருது இல்லையா. ஒரு தமிழ்நாட்டுல வந்து அன்ட்ரஸ்டான அரசியல்ல வந்து சூழல் வரும்போது அவரோட வாய்ஸ் அப்படி ரஜினி வாய்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு தேமாவே இருக்கு. அது என்னன்னா, புலி வருது கதை இல்லையா, அந்த மாதிரியா வந்து ஒரு பீரியட்ல வந்து அது மாறிடுச்சு. அவரு வந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, அவர் வந்து அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அவரோட வர்த்தக ரீதியான ஒரு பெனிஃபிட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய முக்கிய கட்சிகள்ல வந்து தலைமையில வந்து ஒரு வெற்றிடம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அது வந்து வெற்றிடம் இருக்குன்னு நம்புறாங்க, அதை வந்து அவரும் நம்புறாரு. ஸோ இது வந்து சரியான ஒரு சூழலா இருக்குமோன்றதுக்காக அவர் தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறார். அதோட அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு வர்றாரு. சரி, இளைஞர்கள் மத்தியில என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க? இளைஞர்கள் மத்தியில வந்து அவருக்கு ஆதரவு இருக்கா எதிர்ப்பு இருக்கான்றதுல வந்து அவருக்கே தெளிவு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் நம்ப முடியாது, இப்ப இருக்கிற யூத் நம்ப முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் வந்து அவரு இன்வைட் பண்ணிருந்தாரு இல்லையா ஃபேன்ஸ் எல்லாமே. அதனால 98க்கு முன்னாடி வந்து மெம்பரா இருந்தவங்களை, மெம்பரா ஜாயின் பண்ணவங்களை தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு. 98க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களை வந்து அவர் இன்வைட் பண்ணல.
ஸோ வந்து அவர் பழைய ரசிகர்கள் மேல தான் நம்பிக்கையில் இருக்காரு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்றது வந்து அவருக்கும் புரிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து நம்மளை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சமூக வலைதளங்களை எடுத்து பாத்தீங்கன்னா மீன் போடுறது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து போர் அப்படின்றது தொடங்கி மீன் போடுறது தொடர்ச்சியா வந்து அவர் ஒரு கலாய்ப்பு நையாண்டி ரீதியில வந்து போயிட்டு இருக்கதை அவரே அப்சர்வ் பண்றாரு. அதனால அவரே ஒரு விஷயத்த இருக்கிறாரு, சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இது செயல்படுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வைக்கிறாருன்னா அவரே அவருக்கே வந்து இளைஞர்கள் மேல வந்து நம்மளுக்கு என்ன ஆதரவு என்ன விதமான ஒரு பார்வை இருக்குன்றது தெளிவாக தெரிய வருது. கண்டிப்பா என்னன்னா அவர் விஜயகாந்த் மாதிரி வந்து அவர் பிகினிங்லேருந்தே ஆர்கனைஸ்டா வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட்சியை நிலைநிறுத்தி போனார்னா ஓகே, ஆனா இப்போ திடீர்னு வந்து கட்சியை வந்து ஆரம்பிக்க முடியாது இதை பண்ண முடியாது அந்த மாதிரி அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி பண்றாருன்னா இருக்காங்க அவரோட அந்த அறிவிப்புகள்லாம் வந்து எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பண்றேன் ஏன்னா அது ஒரு ஜனநாயக அடிப்படையில வந்து ஒரு யார் வேணாலும் அரசியல் வரலாம் அப்படின்றது அடிப்படையில வந்து அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. அவங்க அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, என்ன பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் ஏன்னா நம்மகிட்டே கூட கூட்டணி வைக்கலான்றதுனால ஒரு சேஃபரான. ஸோ வந்து இது வந்து அடுத்தடுத்த அவரோட அப்ரோச்சில் தான் இருக்கு அவரு. நிறைய பேர் தோல்வி அடைந்தவங்களா இருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ சாதாரணமா வந்து இட போட்டு முடியாது. இப்ப வந்து இப்ப இருக்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா நீங்க எலெக்ஷன் அப்போலாம் வந்து வாக்கு ஓட் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து போறாங்கன்னா என்னோட ஜனநாயக கடமை சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆகுது. அவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெறும் கவர்ச்சி மட்டுமே வந்து இது சொல்ல முடியாது. அவரோட அப்ரோச் தான் ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா டெஃபினட்டா ஏன்னா அதுக்கான தளங்கள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும். சூப்பர். சோ நெக்ஸ்ட் கொஞ்சம் காபி சாப்பிட்டுக்கலாமா? தாராளமா. சோ இப்போதைக்கு மேட்ச் பாத்தீங்களா ஹரி? இது நீங்க முன்னாடி பார்த்தேன், கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே போச்சு. இன்னைக்கு வர ஃபைனல்ஸ் அப்படிட்டு இருக்காங்க, பாக்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. மேட்ச் முன்னாடி ஒரு வேர்ல்ட் நியூஸ் போலாமா? கண்டிப்பா. ஈரான் தேர்தல்ல வந்து அசன் ரஹானி வந்து வெற்றி பெற்றிருக்காரு, மீண்டும் அதிபராக வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் மீண்டும் ஏன்னா ரொம்ப பெரிய மார்ஜின்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு முக்கியமான செகண்ட் டேர்ம், அது ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து இத பாக்கப்படுது. ஈரான்ல செகண்ட் டைம் அவரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா என்னன்னா மக்கள் வந்து அவர் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை என்னன்னா மேற்கத்திய நாடுகள் கூட வந்து ஈரான் வந்து எந்த விதமான அணுகுமுறையில இருக்குன்றது வந்து முக்கியமா பார்க்கப்படுது. இவரு வந்து இவரு யூஸ் பண்ணது வந்து மிதவாத அடிப்படையில வந்து இவர் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விவகாரங்களுக்கும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண்றது அப்படின்றதுல வந்து இவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அந்த விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு விதமான அரசியல் அப்படின்றது. அது எல்லாத்தையும் விட 2013 அவர் உள்ள வராரு. 2015 வந்து ஒரு சர்வதேச அளவுல வந்து பொருளாதார நெருக்கடியில வந்து என்னன்னா அவங்க மேல ஈரான் மேல இருந்து நிறைய தடைகள் எல்லாம் இருந்தது. அந்த தடைகளை ஒவ்வொன்னா வந்து தகர்க்கிறது வந்து இவர் வந்து பேச்சுவார்த்தை அடிப்படையில வந்து அப்ரோச் பண்ணாரு. சோ அதுல வந்து அது அது நிறைய சக்சஸும் கிடைச்சிருக்கு. அதோட தொடர்ச்சியா தான் வந்து இப்போ ஒரு செகண்ட் டைம் எலெக்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் டைம் செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர். ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இவர மிதவாதம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது வந்து ஈரான்ல வந்து இலவசங்கள் கொடுக்கறதோட மக்களுக்கு நல்லது செஞ்சா கண்டிப்பா மக்கள் திரும்ப ஆபர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு இதுதான். கண்டிப்பா. நம்ம ஸ்போர்ட்ஸ் போலாமா? கண்டிப்பா சார். என்னன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து முதல்ல வில்வித்தை போலாம். ஏன்னா உலக வில்வித்தை எல்லாரும் வந்து ஐபிஎல் நோக்கி இருக்காங்க இல்லையா? நாம வில்வித்தைக்கு போயிட்டு அப்புறமா நம்ம ஐபிஎல் போலாம். பண்டைய கால கலை. ஆமா. வில்வித்தில வந்து இந்தியா வந்து ஒரு தங்கப்பதக்கம், ஒரு அது என்ன போட்டினா ஒரு குழு போட்டியில வந்து தங்கப்பதக்கம் இருக்கு. அது ஒரு தமிழக வீரருக்கும் இடம் பெற்றிருக்காரு. இது ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கு. ஆமா. வில்வித்தைலாம் ரொம்ப ரேரஸ்ட் கேம் இல்லையா? அந்த கேம் வந்து தொடர்ச்சியா தீபிகா குமாரிக்கு அப்புறம் தான் வந்து வில்வித்தை மேல வந்து நம்மளுக்கு கவனம் வர ஆரம்பிச்சு. சோ அதுல தமிழக வீரர் மேல இருக்காரு இல்லையா? ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா
அது ஒரு முக்கியமான விஷயமா முதல்ல நம்ம சொல்லலாம். சொல்லிடலாம். அடுத்தது வந்து வந்து ஐபிஎல். ஐபிஎல் வந்து கிளைமாக்ஸ் நெருங்கிட்டோம் இல்லையா, இன்னைக்கு ஃபைனல், இன்னைக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தெரியும். ஏன்னா இந்த ஐபிஎல் வழக்கமா வந்து வழக்கமான சுவாரஸ்யத்தோட போச்சு. புனே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஃபைனலுக்கு வராங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியும் ரொம்ப அழகாக ஸ்ரீ ஸ்மித்தோட தலைமையில் வந்து உள்ளே போயிருக்காங்க. மும்பை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அணி, ஏற்கனவே ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்காங்க. சுமுனா தர்வியும் வந்து வின் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் பவுலர்ஸோட உள்ள வராங்க. எல்லா ஐபிஎல்லையும் ஸ்டார்டிங்கில் பார்த்தா தோக்குற மாதிரி தான் இருப்பாங்க, பார்த்தா ஃபைனல் மேட்ச் தோக்கிருப்பாங்க. ஆமாம். ஸோ இதில் வேற என்ன ஒரு 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 பியூட்டியை பார்க்குறேன்னா, நமக்கு தமிழ் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கும் ஐபிஎல்க்கும் இந்த வருஷம் வந்து கனெக்டிவிட்டிலாம் குறைய ஆரம்பிச்சது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, சென்னையே இல்லை, அப்புறம் ஏன் நம்ம போய் மேட்ச் பார்த்து போகலாம், சேனலில் மாற்றி விடுவோம். ஆனால் இப்போ கனெக்டிவிட்டி வந்துருச்சு. ஏன்னா சென்னை அணிக்கு கேப்டனாக தோனி வந்து இந்த புனே டீம்ல இருக்காரு. அப்போ வந்து அவர் ஏழாவது தடவையா வந்து ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஸோ தோனி சப்போர்டர்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் இப்போ வந்து வின் பண்ணணும் ஆரம்பிச்சிட்டாங்க. நானே பர்சனலாக புனே தான் ஒரு நுண்டி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த புது டீமா இருக்கு, அதுல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதுல எஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்பின்னர், அவரு ரொம்ப அழகா வந்து இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊருக்கார சென்னைக்கார பையன் தான். ஆமா, மயிலாப்பூர் தான் அவரு. சூப்பர். ஆமா. ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப 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 ஆர்வமா இருக்கு இல்லையா, பாக்கலாம் இன்னைக்கு சொல்லிட்டு. நீங்க யாரும் சப்போர்ட் வர்றீங்க? புனே தான். தோனிதான். இந்தியாக்காக நிறைய கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, ஐபிஎல்ல சென்னைக்காக கூட வாங்கி கொடுத்துருக்காரு, சென்னை பூனைக்கு போயிருக்காரு, அவருக்காக சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் சென்னைக்கு வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த வருஷம் பூனைக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது, வேற வழி இல்லையே. ஏன்னா அதை தாண்டி வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஒரு பியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட அதுல புதிய வீரர்கள் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது வந்து அவங்க இளைஞர்கள் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு, இது மூலமா வந்து இந்திய அணியில வந்து முக்கியமான அணியில வந்து இடம்பெறதுக்கான ஒரு ஸ்கோப் எல்லாம் கிடைக்குது. இப்போ இவரு வாஷிங்டன் சுந்தர், சுந்தரே கூட நம்ம அடுத்து வரலாம். ஏன்னா பழைய இந்திய அணிகள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சேஞ்சஸே இருக்காது. அந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீம்ல இப்ப அடிக்கடி சேஞ்சஸ் நிறைய நடந்துட்டே இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது இளைஞர்கள். தியான யோகம். ஆமா, வார வாரம் வந்து தியான யோகம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நல்ல நல்ல யோகாசனம் மக்களுக்காக வந்து அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க, எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் மந்திரத்திலே உடம்பை போற்ற சொல்கிறார். அப்பொழுது உடம்பினை நாம் வந்து நம்ம போற்ற வேண்டும், அப்படி போற்றணும்னா நிச்சயமா நோய் வராது. இப்போ அதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணம் வந்து உடம்பு தான். அப்போ உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு தேவை, அது இருந்து நான் நிச்சயமா நம்ம நோயிலிருந்து விடுபடலாம். இப்போ யாராவது நமக்கு தொலைபேசியிலையோ அல்லது கைபேசியிலையோ பேசும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ வண்டி ஓயின்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாம நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்ம நிச்சயமா ஆரோக்கியமான ஒரு நிலையை அடையலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து சலபாசனம், விருச்சிக ஆசனம். அது என்ன சலபாசனம் அப்படின்னு சொன்னா வெட்டுக்கிளி ஆசனம்னு சொல்லுவாங்க. இப்பொழுது சலபாசனம் பயிற்சிக்கு செல்லலாம். அதற்கு முன்பாக வஜ்ராசனத்தில் அமர்ந்தவாறு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுங்கள். சில வினாடிகள் பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொண்டு பக்கவாட்டில் திரும்பி மகராசனத்தில் படுக்க வேண்டும். அவ்வாறு படுக்கும்போது நம்முடைய வலது உள்ளங்கை இடது தோள்பட்டையிலும் இடது உள்ளங்கை வலது தோள்பட்டையிலும் இருக்குமாறு வைத்து நம்முடைய தாடை மணிக்கட்டில் படும்படி வைத்து கண்ணை மூடிய நிலையில் சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது மனம் அமைதி பெறும்,
இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த பயிற்சி செய்தால் நல்ல குணமடைவார்கள். இந்த பயிற்சியை ஓய்வு நிலை ஆசனமாகவும் நாம் செய்யலாம். முதுகுத்தண்டு வலி இருப்பவர்கள் இந்த பயிற்சி செய்து பூரண குணமடைய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு இரண்டு கைகளையும் தொடையின் அடிப்பகுதியில் வைத்து, அல்லது நான் சொல்கிற போது நாபி முத்திரை என்று சொல்வார்கள், அந்த முத்திரையிலும் வைத்து இரண்டு கால்களை ஒரே நேரத்தில் மெதுவாக உயர்த்துங்கள். 1. சில வினாடிகள் இருத்தல் அவசியம். இப்போது மெதுவாக தளர்த்தி கொண்டு தரையில் படும்படி காலை தளர்த்தி கொள்ளுங்கள். 2. இப்பொழுது பூர்ண சலபாசனா நிலைக்கு செல்வோம். இரண்டு கைகளையும் நாம் தொடையின் அடிப்பகுதியில் வைத்து மெதுவாக இரண்டு கால்களை உயர்த்த முயற்சி செய்யலாம். இவ்வாறு செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டியது, இது அதி உன்னத பயிற்சியாகும். எந்த பயிற்சி செய்தாலும் யோகாசன ஆசிரியர் முன்னிலையில் செய்தல் அவசியம். இப்பொழுது பூர்ண சலபாசன பயிற்சியை செய்ய இருக்கிறோம். மெதுவாக இரண்டு கால்களையும் உயர்த்தி தலையின் உச்சல் தலையில் வைக்குமாறு முயற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இந்த பயிற்சி அதி உன்னத பூர்ண சலபாசனமாகும். இந்த பயிற்சியை செய்வது முன்பாக யோகாசிரியர் முன்னிலையில் பயிற்சி பெறுதல் அவசியம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பூர்ண சலபாசன பயிற்சியை தளர்த்தி கொண்டு மகராசனத்தில் இருத்தல் அவசியம். சில வினாடிகள் மூச்சுக்காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுங்கள். எந்த யோக பயிற்சி செய்தாலும் யோகாசிரியருடைய முதன்மையோடு செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பேக் டு தி ஷோ. தியான யோகம்ல வந்து விருக்ஷாசனம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பண்ண உடம்பு நல்லது. இளமையா சந்தியாராஜ் இண்டிவிஜுவல் உங்களை மாதிரி வளர்ந்து வர செலிபிரிட்டிஸ் சொல்லலாம், யூனோ அந்த மாதிரி எந்த கம்பெனிஸ் பிராண்ட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பிஆர் அவசியம் தேவை. இப்போ எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் நம்ம நிறைய நியூஸ் பாக்குறோம் இல்லையா, சிலது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், சிலது வந்து நியூஸ் ஐட்டம்ஸா பாக்குறோம். இல்ல நிறைய கம்பெனி சார்ந்த இல்லைன்னா ஒரு ஃபீச்சர் நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது பெரும்பாலுமான நியூஸ் வந்து எங்களை மாதிரி பப்ளிசிஸ் மூலமா வர நியூஸா கூட இருக்கலாம். ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு பாலமா அமைக்கிறது தான் எங்களோட வேலை. அண்ட் பிஆர்ன்றது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நியூஸ்க்கு வந்துட்டு நாளைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியாது. அது வந்து இட்ஸ் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், கன்சிஸ்டன்டா ஒரு பிராண்டோ ஒரு இண்டிவிஜுவலோ பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அதோட சக்சஸ் வந்து நம்ம லாங் டேர்மா பார்க்க முடியும். சூப்பர் சூப்பர். இப்ப வந்து அட்வர்டைசிங்க்கும் பிஆருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா மேம்? இட்ஸ் அ லவ்லி க்வெஸ்டன். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு ஸ்பெசிபிக் பப்ளிகேஷன் ஒன்று சொல்லிட்டு இதுல எவ்வளவு பெரிய நியூஸ் உங்களால வாங்கி தர முடியும், இந்த பப்ளிகேஷன்ல என்னால என்ன என் போட்டோட நியூஸ் போட்டு தர முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க.
அதுக்காக அட்வர்டைசிங் தாங்க பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ அட்வர்டைசிங் பிஆரோட பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, அட்வர்டைசிங் வந்து நம்ம காசு கொடுத்து நம்மள பத்தியே பேசிக்கிறது. ஹரி வந்து ராகினியை பத்தி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ராகினி ரொம்ப நல்லா ஆங்கர், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா ஹரி வந்து உங்களுக்கு பிஆர் பண்றாரு. இதே ராகினி வந்து நான் ரொம்ப நல்ல ஆங்கர், நான் வல்லவர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற விளம்பரம். அதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். அட்வர்டைசிங் வந்து இட்ஸ் பெய்ட், பிஆர் வந்து இட்ஸ் நாட் பெய்ட், இட் இஸ் எடிட்டோரியல். அதனால அதுக்கான ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. மத்தவங்க நம்மள பத்தி பேசும்போது, நம்மள பத்தி ஒரு நியூஸா கொடுக்கும் போது அதோட ட்ரஸ்ட் வேல்யூ வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். இப்போ வந்து நிறைய கம்யூனிகேஷன் கோர்சஸ் இருக்கு கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல. பட் நான்லாம் வந்து பிஆர் ஃபீல்டுல ஒரு 10 வருஷம் முன்னாடி வரும்போது அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் வந்து நுழைஞ்சோம். இப்போ பிஆர்க்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ்டா வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கம்யூனிகேஷன் கோர்சஸ் பண்ணலாம். பட் அகெயின் இட் வில் பி மோர் தியரிட்டிக்கல். என்னதான் இருந்தாலும் நம்ம படிச்சு தெரிஞ்சுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அடிபட்டு வர்றதோட க்ரோத்தும் படிச்சுட்டு வர்றதும் டிஃபரன்ஸ் இருக்கு நிச்சயமா. நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, இது இன்ட்ரெஸ்டா இல்ல? நான் நிறைய விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது பண்ணிட்டு பிஆர் வந்து கடைசியா நுழைஞ்ச ஒரு ஃபீல்டு. பேசிக்கலி நான் மார்க்கெட்டிங், என்னோட கெரியர் நான் ஆரம்பிச்சது வந்து மார்க்கெட்டிங் துறையில தான். ஸோ நேச்சுரலா வந்து அக்ரெசிவா அந்த பேசுறது, அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து நேச்சுரலா இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ சக்சீட் இன் பிஆர். இது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சுவலா. நான் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஏஜென்சியில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன பிஆர். அப்பனா பிஆர்னா என்னன்னு தெரியாது, பிரஸ் ரிலீஸ் எப்படி எழுதணும்னு தெரியாது, மீடியா என்னென்ன இருக்குன்னு தெரியாது, ஜேர்னலிஸ்ட் யாருன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துண்டு இந்த ஜேர்னியை பண்ணது. சூப்பர் மேம். நீங்க பிஆர் குள்ள வரப்ப நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் எந்தெந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்ல ஃபேஸ் பண்ணீங்களா? ஏன்னா நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்து புதுசா பிஆர் உள்ள வரீங்க, நீங்க இந்த ஃபீல்ட்ல சூஸ் பண்றப்ப இதுல இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும் தெரிஞ்சுதான் வந்தீங்களா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல, வரும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் இந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சது. பட் எல்லா ஃபீல்டுலயுமே சேலஞ்சஸ் இருக்கும், டிஃபிகல்டிஸ் நான் சொல்ல முடியாது, பட் சேலஞ்சஸ் ரைட். இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிஆர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இன்னி வரைக்குமே ஐ ரியலி ரிமம்பர் தட். அந்த ஏஜென்சியில போனோம்னா ஒரு பெரிய இண்டக்ஷனுக்கான ட்ரைனிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கத்துக்கிறதுக்கு. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு பிரஸ் ரிலீஸ் எழுதி ஒரு பிராண்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னாங்க. பிரஸ் ரிலீஸ் என்னன்னே தெரியாது. சரி, அப்ப இன்டர்நெட் எல்லாம் சர்ச் பண்ணி சரி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நானே கத்துட்டு ஒரு ஒரு 1 பேஜ் பிரஸ் ரிலீஸ் எழுதி அது வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஆகி வந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய யூனோ இட் கேவ் மீ அ குட் ஃபீல். சரி, நம்மளால பண்ண முடியும் போல இருக்கு இந்த ஃபீல்டுல. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த கிளைண்ட்டுக்காக ஒரு இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேப்பர்ல அப்படின்னாங்க. யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது, எப்படி பிச் பண்ணணும். பட் அகெயின் கத்துன்றது தான், ஏன்னா பிகாஸ் அப்போ நான் என்டர் பண்ண டைம்ல வந்து அது வந்து ஒரு க்ரோயிங் ஃபீல்டு. ஓகே, ஸோ நம்மளுக்குன்னு முன்னோடிகள் அப்படின்னு பெருசா யாரும் இல்லை. பட் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன்னோ கஷ்டங்கள் நம்மளே கத்துட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சொந்தமா நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது, சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி. நிச்சயமா எவ்ரிடே இஸ் எ சேலஞ்ச். ஈவன் டுடே இப்ப நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாளைக்கு நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணா கூட ஒரு டெலிவரி பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்கும். ஏன்னா பிகாஸ் ரொம்ப அன்சர்டன், ஏதாவது நம்ம ஒண்ணு பிளான் பண்ணி நினைப்போம், ஓகே இவ்வளவு பேர் வந்துடலாம், இவ்வளவு நியூஸ் வாங்கிடலாம் அப்படின்னு. பட் நாளைக்கு பார்த்தா சில சமயம் யாருமே வராம போயிடுவாங்க மீடியா, சில சமயம் நல்ல கவரேஜ் கிடைக்கும். சோ இட்ஸ் வெரி வெரி அன்சர்டன். பேரண்ட்ஸ் எடுவாங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு? இன்னி வரைக்கும் நான் என்ன பண்றேன்னே தெரியல. ஓகே, ஏதோ பண்றேன், ஏதோ நியூஸ் வருது, என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதே அவங்கள மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பிஆர் அப்படின்ற ஒரு புரிதலே இல்லை. ஈவன் கம்பெனிஸ் கிளைண்ட்ஸ்க்கு, எங்க கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கே அந்த மாதிரி ஏன்னா புரிதல் ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா வந்துட்டு நாளைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கவரேஜ் வாங்கி கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிஆர் அப்படின்னு என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். சூப்பர். இதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பண்ண பிஆர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான
கத்துக்கலாம். இப்போ மத்த துறையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துறையில மட்டுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. பட் பிஆர் ஒரு பப்ளிசிஸ்டுக்கு தான் வந்து நிறைய கிராஸ் ஃபங்க்ஷனல் லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். இப்ப இன்னைக்கு திடீர்னு ஒரு எஜுகேஷன் கிளைண்ட்டுக்காக நாங்க ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி இருக்கும், நாளைக்கு ஒரு சேனலுக்காக பிஆர் பண்ணுவோம். ஸோ அதனால அந்தந்த துறை எந்த துறை எந்த இண்டஸ்ட்ரியில பண்றோமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சு அதை பத்தி கொஞ்சம் சின்ன பேக்ரவுண்ட் படிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா இட் இஸ் யூனோ இட் ஒர்க்ஸ் ஃபைன். எனக்கு இருக்க க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ ஜென்ரலா எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். சோ பிஆர் அப்படிங்கும்போது எப்படி மேம், நம்ம வேலை இருக்கும்போது மட்டும் பண்ணுவோமா? சில ப்ரொஃபஷன்லாம் வந்து 24/7, சில ப்ரொஃபஷன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், நாளைக்கு பார்த்தா ஒரு நாலு கிளையண்ட் ஒரே டேயா வந்துருவாங்க. ஸோ அந்த அது பெரிய சேலஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரியில. 24/7 இஸ் சம்திங், அதாவது எவ்ரிடே நாங்க பண்றது இல்ல. சில சமயம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பிஆர். திடீர்னு ஏதாவது ஒரு ஏன்னோ நெகட்டிவ் நியூஸ் ஒரு கிளையண்ட்டுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏன்னோ தப்பான நியூஸ் வந்துடும், அதை வந்து கவுண்டர் பண்ணி நம்ம ஏன்னோ அதை சரி பண்றதுக்கான அந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இட் டேக்ஸ் அ லாங் டைம். சோ அதெல்லாம் வந்து ரொம்ப சவாலிங்கா இருக்கும். அது சில அதெல்லாம் வந்து யூ நீட் பீ ஆன் யுவர் ஃபீட். அதாவது எப்பயுமே ஒரு திங்கிங் ஐ நோ யூ ஹேவ் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட். இது வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும், கிளையண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லணும். ஒரேடியா நீங்க வந்துட்டு நான் இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எந்த இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் எல்லாம் வி கிவ் த கிளையண்ட்ஸ். ரொம்ப பொறுமையா ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு ஃபீல்ட் இல்ல. நிச்சயமா ரொம்ப ரொம்ப யோசனை, அதுவும் திங்கிங் ஆன் தி ஃபீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு சைடுமே திங்க் பண்ணும். ஆமா, இந்த சைடு கிளையண்ட் ஆவும் திங்க் பண்ணும், அந்த சைடு இருக்கறவங்க கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நம்ம எப்படி கவுண்டர் பண்ணனும் அப்படினும் தெரியணும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இந்த ஃபீல்ட். வேலை வாய்ப்புகள் எப்படி மேம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல? இதுல ஆக்சுவலா ரொம்ப நோய் நல்லா இருக்கு. என்ன பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வராங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம பாக்குற நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பாக்குறோம், நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பாக்கணும். அண்ட் ஏஜென்சிஸ், அதுக்கான ஏஜென்சிஸ் ஒர்க் பண்றதும் பாக்குறோம். ஸோ கம்பெனிஸ் ஏஜென்சிஸ் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு. அண்ட் பிஆர் மட்டுமே போக்கஸ் பண்ணாம நம்ம கொஞ்சம் டிஜிட்டலி இன்க்ளைண்டா இருந்தோம்னா, சோசியல் மீடியா டிஜிட்டல் பிஆரும் நம்ம கத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் sky is the limit. Digital peer. என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஆ, சோ இப்போ வந்துட்டு எனி நியூஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறத விட இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியால டக்குன்னு பாத்துடுறோம் இல்லையா. அண்ட் சோசியல் மீடியான்றது போது அந்த ஒரு வாஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ல வந்து அது ஒரு நியூஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரும்னா எது ஒண்ணா எழுதுவாங்க ரைட். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுமா இல்ல சில இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுமா இல்ல ரியாக்டே பண்ணாம இருக்கணுமா அப்படின்ற ஒரு கால் வந்து ஒரு முக்கியமான கால் எனி பிராண்ட் ஹாஸ் டு டேக் ரைட். ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பொலிட்டீஷியன் யாரா இருந்தாலும் அது வந்து அவசியம். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை, அதுக்கான டூல்ஸ் டிஜிட்டல் பிஆர்ல எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு நியூஸ் வந்தால் அதை எப்படி கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் ரொம்பவே அவசியம். அது இப்போ ஃபியூச்சர் வந்து இட்ஸ் கோயிங் டிஜிட்டல். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் இன்டெகிரேட் பண்ணால் மட்டுமே வந்து உங்களால இந்த ஃபீல்டில் க்ரோ பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே நம்ம ரெண்டுமே மேனேஜ் பண்ணி போக தெரியணும், ரெண்டுமே நாலேஜபிளாக நம்ம இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். அது வந்து நான் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ரைட். நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, பட் ஆனால் அதை பற்றி தெரியாமையும் இருந்தோம்னா வி வில் பிகம் ரிடண்டன்ட். ஸோ கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்றீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ, ஸோ பிஆர் தவிர நான் பண்ற இன்னொரு ஜாப் வந்து கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ். வி ப்ரொடியூஸ் கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையில வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லையா. ஸோ ப்ரோஷர்ஸ் இருக்கு, ஃபிலிம்ஸ் பண்ணலாம் ரைட். சில இது வந்து பி டு பி, அதாவது எல்லாமே எல்லா கம்பெனிஸும் வந்து கன்சியூமருக்கு போய் சேர்ற கம்பெனிஸா இருக்காது, சிலது வந்து கம்பெனி டு கம்பெனி பிசினஸ் கூட இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கம்பெனி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நாங்க ஃபோக்கஸ் பண்ணி நாங்க ஒர்க் பண்றோம். சோ அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபிலிம்ஸ், மார்க்கெட்டிங் ஃபிலிம்ஸ், கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ். சோ அவங்க வந்து மத்தவங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கான ப்ரமோஷன் இது, அவங்களுக்கான ப்ரமோஷனல் டூல் அது. சோ இப்போ அவங்க ஒரு எக்ஸிபிஷன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எக்ஸிபிஷன்ல இருக்காங்க இல்ல, அவங்க கிளையண்ட்டுக்கே வந்து அவங்களோட இது எல்லாருமே வந்து ஒரு ஃபேக்டரிக்கு வந்து பார்க்க முடியாது இல்லையா. சோ அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன கேப்சூலா வந்துட்டு கார்ப்பரேட் ஃபிலிம் மூலமா நம்ம பண்ணலாம். சோ இட்ஸ் எ மார்க்கெட்டிங் டூல். சோ கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால பிளஸ் I come from that background அப்படின்றதுனால corporate film is something that I also do. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்து நீங்க வந்தங்காட்டி.
ஆமா, ஸோ அது எனக்கு திங்க் பண்றதும் ஈஸி. ஏன்னா அதை எப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் கிளைண்ட்டுக்கு, மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன்னா எப்படி அவங்க பிராண்டை ப்ரெசென்ட் பண்றோன்றது வந்து கொஞ்சம் ஈஸியா கொண்டு வர முடியும் எங்களால. பட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ப்ரொமோ நம்ம கொடுக்குறோம், அதை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம ஒரு மூவியா எடுக்கிறோம்னா அது கான்செப்ட் வந்து யோசிச்சு அது கிரியேட்டிவா பண்ணணும், அது கேட்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு மேம்? கஷ்டம்தான். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி இல்லையா. என்னதான் வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபிலிமா இருந்தாலும் அவங்களோட அவ்வளோ க்ரோத் ஜேர்னியும் வந்துட்டு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கேப்சியூல் வரமா கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து என்ன இருக்கும்னா, எதுக்காக இந்த வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ். இதை வந்து நம்ம ஒரே ஃபிலிம்ல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் டூயிங் த ஃபிலிம். ஸோ இது எந்த ஆடியன்ஸ்க்காக நீங்க பண்றீங்க. ஸோ சில ஆடியன்ஸ்க்கு வந்து வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃபிலிம் ட்ரீட்மெண்ட். இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு வேற மாதிரி கதை சொல்லணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். பிஆரா இருக்கட்டும், கார்பரேட் ஃபிலிமா இருக்கட்டும், இதுவா கம்யூனிகேஷன் இட் செல்ஃப் இஸ் அ குட் ஸ்டோரி டெல்லிங். யூனோ இது ஸோ அதனால அந்த மாதிரி. அண்ட் வி கேம் டு நோ தட் நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ரைட்டர். யா. ஸோ ரைட்டர் என்ன மாதிரி மேம், என்ன மாதிரி எழுத்தாளர் நீங்க? ஓகே, எழுத்தாளர்ன்றது ஒரு பெரிய வேர்டு, எழுத்தாளர்னு நான் என்ன சொல்லிக்க மாட்டேன். கான்ட்ரிபியூட் பிஆர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வந்து ரைட்டிங், ரைட்? ஸோ ப்ரெஸ் ரிலீசஸ் எழுதணும், கிளைண்ட்டுக்காக வந்து மெட்டீரியல் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலி அந்த ரைட்டிங் ஸ்கில் நிச்சயமாக இருக்கணும், ரைட்? ஸோ அதை இதெல்லாம் வந்து டிஸ்கவர் அந்த ஜேர்னியில் அப்படியே நான் டிஸ்கவர் பண்ணின்றது தான். ஓகே, எனக்கும் எழுத வரும் போ அப்படின்னு. ஸோ ஐ கேன் ரைட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ நான் டென்த் வரைக்கும் தான் தமிழ் படித்தேன், அதுக்கப்புறமா தமிழ்ன்றது ஒரு டச் இல்லாமல் போனதுனால ஒரு கான்ஷியஸாகவே ஐ வாஸ் திங்கிங் சரி நம்ம நம்ம மொழியில் ஏன்னா எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, இப்போ ஆன்லைன் வந்து நிறைய இது போர்ட்டல்ஸ் இருக்கு இல்லையா, வெப் போர்ட் தமிழ் நியூஸ் போர்ட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால ஸ்டார்ட் அப்கான ஒரு ஃபோக்கஸ்டு போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அப்போ அதை அப்ரோச் மீ எழுதுறீங்களா அப்படின்ன போது, ஸோ ஸ்டார்ட் அப்காக நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோட ரைட்டிங் ஜேர்னி ஆரம்பிச்சது, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். அண்ட் எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இனிஷியலாக நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், விமனா நான் வந்து ப்ரௌடாக இருக்கேன் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு. அஸ் அ விமனா இதில் நீங்கள் ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன், ஐயோ பொண்ணா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கஷ்டம்லாம் வருதோ அந்த மாதிரி எல்லாம் தோணிருக்கா? அப்படிலாம் இல்லை. ஐ திங்க் தேர் இஸ் நெவர் அ ஜெண்டர் பயாஸ், பட் பிஆர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் தான் இருப்பாங்க. வாவ். யா, ஏன்னா பிகாஸ் சி இது ஒரு பியூட்டிஃபுல் கெரியர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நீங்க ஏன்னா ஒரு எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து நீங்க நானே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டா இந்த கெரியரை என்னால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அது அதுக்குன்னு ஒரு நம்ம இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இருக்கா மாதிரி தெரியல. இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப் இல்லையா. அண்ட் எந்த அளவுக்கு நம்ம திங்கிங் கெபாசிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளே விலகிக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய யூனோ அட்ராக்டிவ் திங் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ நான் வீட்டிலேருந்தும் ஒர்க் பண்ணலாம், இல்லை நான் வந்து ஒரு கெரியர் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் ஐ கேன் கம் பேக் டு பிஆர். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபீல்ட் ஃபார் விமன். இல்ல அதான் சோ பிஆர்ல தான் வரணும் அப்படின்ட்டு நான் வரல. ஓகே, அதனால தான் கேட்டேன் இந்த க்வெஸ்சன். இன்ஃபேக்ட் நான் படிச்சதுக்கும் நான் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது, காமர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட். ஓகே, காமர்ஸ் படிச்சிருக்கீங்க. ஆமா, சோ காமர்ஸ்க்கும் நான் பண்ற வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஃபீல்டுக்கு நான் மீடியா ஃபீல்டுக்கு வந்ததே வந்து ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ். ஓகே. யா, சோ ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் வாஸ் அ கிரேட் சப்போர்ட், ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஃபீல்ட், அதனால வந்துட்டு ஹி கேவ் மீ ஆல் தி என்கரேஜ்மெண்ட் அண்ட் அதனாலதான் கூடாது.
பிறந்து வாழ்ந்தீங்க? நான் ஃபுல்லாகவே சென்னை, பார்ன் பிராட் அப் இன் சென்னை. ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே சென்னையில தான், அண்ணா நகர் எஸ்பிஓயில தான் படித்தேன், அண்ணா நகர் அண்ணா தஷ்ல தான் படித்தேன். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் அண்ணா நகர் ஐ பீன் லிவிங். ஸோ ஸ்போர்ட்ஸ் வாஸ் சம்திங் தட் ஐ வாஸ் வெரி பேஷனட் அபவுட் என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில். என்னன்னா அப்போ வந்து ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனால ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, விச் ஐ ரிபென்ட் நவ். எடுத்துட்டு போயிருந்தா பண்ணிருக்கலாமா இருக்கலாம். சூப்பர். இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ இல்ல இல்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லையா. சோ இப்ப வந்து நான் இருக்கேன் ஜெனரலா, இப்ப நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து பிஆர் கன்சல்டன்டா ஆகணும், என்ன பண்ணலாம்? ஒரு சில குவாலிட்டிஸ், சம் இன்பார்ன் இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ், அதை தவிர நம்ம குவாலிட்டிஸ் ஆஸ் வி ஒர்க் பிக்அப் பண்ணிக்கலாம். சி, இயல்பாவே வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது நான் ஈஸியா பண்ண முடியும் என்னால அப்படின்னா, அப்ப மத்தவங்களோட ஈஸியா பழக முடியும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, யூனோ பிஆர் நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை தவிர சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங், யூனோ திங்கிங் ஆன் த ஃபீட், ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா அதை யூனோ எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் நாலேஜ் இன் எவ்ரி ஃபீல்ட் தட் யூ வாண்ட் டு ஒர்க். இப்போ நம்ம அதாவது நான் சொன்ன மாதிரி பாலிட்டிக், இப்போ நான் பொலிட்டிக்கல் பிஆர் நாளைக்கு பண்றேன் அப்படின்னா எனக்கு பாலிட்டிக்ஸை பத்தி நிச்சயமா நான் அந்த புரிதல் இருக்கணும். பொலிட்டிக்கல் பிஆர் பண்ணலாம், பிஆர்ல என்ன பண்ணலாம், பிசினஸ், பிராண்ட், பொலிட்டிக்கல். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய பிஆர் பண்றாங்க இல்லையா, சோசியல் மீடியா ஆகட்டும், ஏன்னா ஆஃப்லைனா இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு ஏன்னோ இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதுக்கு அதை பத்தி கத்துக்கிற அந்த ஏன்னோ ஆர்வம் நம்மளுக்கு இருக்கணும். ஃபுல்லா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது, அட்லீஸ்ட் அந்த மேலோட்டமா நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கிற ஏன்னோ லேர்னிங் நிச்சயமா அவசியம். ஸோ எபிலிட்டி டு லேர்ன், ஜீல் டு லேர்ன், பொறுமை, ஃபெயிலியரை வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி. ஃபெயிலியர்னு எதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இன்னைக்கு அது பேப்பர்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடஞ்சு போய் உடனே அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஐ கான் ஒர்க் ஃபார் அனதர் கிளையண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருந்தா எனிபடி ஒரு பேசிக் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே ஒர்க் பண்ணலாம். ஓகே, பிஆருக்கு இது இது இருக்கணும்னு சொன்னீங்க, என்ன இருக்க கூடாது? ஓகே, எது அது இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் நாங்கள் நிறைய பேர், அதாவது நாங்கள் எங்களை மாதிரி வெட்ரன் பிஆர்ஸ் பார்க்குற ஒரு சேட் குவாலிட்டி இன் நியூ ஜென்ரேஷன் என்னன்னா, வெளியில போயிட்டு யாரோடையும் பழகாம இருக்கிறது. இப்போ சோசியல் மீடியா நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுலயே பேசிட்டு இருந்தேன்னா, வென் வில் ஐ கோ அண்ட் யூ நோ எஸ்டாப்லிஷ் மை ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃப்ளா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல. எல்லாமே வந்து போன்ல முடிச்சிடலாம், எல்லாமே வாட்ஸ்அப்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ரைட்டிங், யாருமே இப்ப எழுதுறது முயற்சியே எடுக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. அப்சல்யூட்லி, நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து என்கிட்ட ஏன்னோ இத பத்தி சொல்லுவாங்க, ஏன்னோ என்ன பிச் பண்ண வராங்கன்னே தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க, எந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு புரிதலே இல்லாம வந்துட்டு பிச் பண்றாங்க. ஏதாவது நாங்க க்வெஸ்சன் திருப்பி கேட்டானா, நாங்க செக் பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம், கிளைண்ட் கிட்ட செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம்ன்றதுக்கு வந்து நம்ம தேவையில்லை, ஒரு பப்ளிசிஸ்ட் தேவையில்லை, ஜேர்னலிஸ்டும் கிளைண்ட்டுமே டைரக்டா இன்டராக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மூணு தான் வந்து ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபீல்ட்ல, அதுதான் மிஸ்ஸிங் இந்த ஜென்ரேஷன்லயும். ஆமா, சோ அவங்க வந்து பிஆர் வந்து ஒரு கிளாமரஸ் ஃபீல்ட் அப்படின்னு வெளியில வந்து நாலு பேரை பார்க்கணும். சூப்பர் மேம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஹஸ்பண்டோட சப்போர்ட் எப்படி மேம் இருந்துச்சு இதுல? நீங்க பிஆர் பண்றப்ப அவரோட ஐடியாஸ் ஏதாவது இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பிஆர் பண்ணுவோம் நிறைய. சோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நிறைய. ஐ மீன் பெட்டர் ஹாஃப் னு தான் சொல்லணும். எனக்கு என்னோட நாங்க பிரஸ் கான்ஃபரன்சஸ்லாம் பண்ணோம்னா நாங்க ஒன்னா தான் சேர்ந்து, யூ நோ, ஹி சப்போர்ட்ஸ் மீ, என் கூட இருப்பாரு இது முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது இன்கேஸ் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இங்கே ஏதாவது யூனோ எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா, ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் இட். ஸோ அண்ட் சப்போர்ட் இல்லாமல் அதுவும் 24/7 ஒரு யூனோ ஆக்டிவாக இருக்க வேண்டிய ஃபீல்டில் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இல்லை இன்டர்நேஷனல் 15 இயர்ஸ் முன்னாடி மைஸ் அப்படின்றது கான்செப்டே புதுசா இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இவென்ட் நாங்க பண்ணோம். சூப்பர். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து 15 இயர்ஸ் பிஃபோர். யா சூப்பர் மேம். யா சோ எல்லாமே ஏர்லியா ஏன்னா இதை பண்ணதுனால கொஞ்சம் வேர் ஏபிள் டு அந்த அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ட்ரெண்ட் செட்டர்ன்ற இது இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட். சோ டிராவல் பண்ணியிருக்கோம். பட் இப்ப என்னன்னா மத்த பிளேசஸ்ல போயிட்டு ஜேர்னலிஸ்ட் மீட் பண்றது, இப்போ எனக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஈஸியா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண முடியும். ரைட். அந்த கனெக்ஷனை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணி ரேப்போ கிரியேட் பண்றோன்றது ரொம்ப அவசியம் இந்த ஃபீல்டுல. சோ நான் எங்க டிராவல் பண்ணாலும் ஐ மேக் ஷுர் என்னோட ஃபேஸ்புக்லயோ இல்ல என்னோட ட்விட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கவங்கள நான் எப்பயாச்சும் எப்படியாவது மீட் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஐ டூ தட் மீட்டிங். So just to build that relationship. Yeah. So PR is all about rapport building and relationship. சோசியல் மீடியா உள்ள வரக்கு முன்னாடியே நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்த காட்டிக்கு தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். பீப்பிளோட சேர்ந்து எவ்வளவு இன்டராக்ட் பண்ணா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து கனெக்டிவிட்டி கம்மியா இருந்திருக்கும் இல்லையா மேம்? நீங்க வந்த புதுசுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல டிஜிட்டல் பிஆர் வந்ததுக்கு அப்புறம். சோ நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப டிஜிட்டல் பிஆர் வந்ததுனால எல்லாருமே வந்துட்டு வெறும் ஃபேஸ்புக் கனெக்ஷனோட நிறுத்திக்கிறோம். இப்ப அந்த பண்ற ஜெனரேஷனோட பெரிய மிஸ்டேக்கே அதுதான். நாங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்ப ஒரு ஒரு ஜெர்னலிஸ்ட் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் அதோட எனக்கு தெரியும் உங்களை அப்படின்ட்டு நான் போய் மீட் பண்ணாம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. ஐ ஹேவ் டு கண்டினியூ பில்டிங் மை ரிலேஷன்ஷிப். ரைட். சோ அந்த அடிக்கடி போய் பாக்குறது, அவங்க என்ன எழுதுறாங்க, அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து அவங்களுக்கு நம்ம பிச் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்டோரியை பிச் பண்ணும்போது, இவங்க இதை வந்து எழுதுவாங்களா, யார் எந்த ஸ்டோரி எழுதுவாங்கன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். சோ அதெல்லாம் வந்து நீங்க மத்தவங்களோட பேசி பழகி வெளியில போய் நாலு பேர்கிட்ட பேசினாதான் தெரியும். அண்ட் மீடியா டைனமிக்ஸும் வந்து ரொம்ப மாறி இருக்கு இல்லையா. முன்ன வந்துட்டு ஒரு ரெண்டு சேனல் இருந்தது, ஒரு நாலு நியூஸ் பேப்பர் இருந்தது, இன்னைக்கு அப்படி கிடையாது. ரைட். எவ்ரி டே அண்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரில மட்டும்தான் பிரிண்ட் வளர்ந்துட்டு வருது. ஆமா. ரைட். விச் இஸ் எ வெரி குட் சைன். ஸோ எங்களுக்கான பிளாட்ஃபார்மும் ரொம்ப பெருசாக இருக்கு. ரைட். முன்னாடி நாலு நியூஸ் பேப்பர்ல வர நியூஸை வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு 20 நியூஸ் பேப்பருக்கு கொடுக்குறோம். ரைட். ஸோ அப்போ வந்துட்டு மீடியாவும் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த சேனல்ல ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கும், நாளைக்கு வேற சேனல் நியூஸ் பேப்பர் போவாங்க. ஸோ அந்த மீடியா மூவ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் நாங்கள். ரைட். அதுக்கேற்ற மாதிரி ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட் ஆல் த டைம். சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்து நிறைய கார்பரேட் மூவிஸ் எல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா, பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு யாரும் சொல்ல ஞாபகம் இருக்கா, இல்ல உங்களுக்கே வந்து மத்ததோட இது நல்லா கிரியேட்டிவா பண்ணிருக்கோங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கா? என்னோட எல்லாம் எங்களோட சக்சஸ் என்னன்னா, கார்பரேட் மூவியில இது வரைக்கும் நாங்க பண்ணி எடிட் பண்ணி கொடுத்த எந்த மூவிலையும் கரெக்ஷன் கிளைண்ட் சொன்னதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதுல நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ண உடனே வி கால் த கிளைண்ட் டு த ஸ்டுடியோ, உடனே போட்டு காமிப்போம். அண்ட் எல்லாமே டெக்னிக்கல் மூவிஸ், நாங்க பண்றது எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்ட் மூவிஸ். அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ காமர்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ சிலதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை வச்சு நம்ம அசியூம் பண்ணி பண்றது. ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்ரூவல் வாங்கிடுவோம். ஸோ இது வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கிளைண்ட் யாருமே வந்து சொன்னது கிடையாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிகஸ்ட் சக்ஸஸ் ஃபார் அஸ். சூப்பர் மேம். ஸோ நல்ல காம்ப்ளிமெண்ட்ல அத ஒரு வீடியோலயே பார்த்துட்டு ஓகே பண்ணிடுவாங்க. இப்ப
ஹாப்பியாருக்கு வரணும்னு நினைக்கிற இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதை நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய படிக்கணும். ரைட், இது வந்து ஒரு சாய்ஸாக வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது வேற விஷயம். பட் இது ஒரு கெரியராக நீங்கள் எடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா, லாங் டேர்மாக பார்க்குறீங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு சில குவாலிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும். மீட்டிங் பீப்புள், ரைட், டேக்கிங் தட் எஃபர்ட் டு மீட் பீப்புள் ஒன்று. இன்னொன்று வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது, நிறைய படிக்கணும். இன்றைக்குமே கூட நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 20 நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பேன். படிப்பேன்னா எல்லாத்தையும் படிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் வி ஸ்கிம் த்ரூ ஆல் த இது இல்லையா. ஸோ எனக்கு தேவையான படிக்கிறீங்களா? அவ்வளோ நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இல்லை, ஒன்று படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற விதமோ நான் படிக்கிற விதமோ நிச்சயமா டிஃப்ரெண்டாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஃபர்ஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், எனக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸோட நியூஸ் எல்லாம் ஸ்கிம் பண்ணிப்போம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி கோ கெட் இன் டு டீடைல். ஸோ நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் யூனோ வி ஹாவ் டு கீப் ட்ராக் ஆஃப் த நியூஸ். ஓகே, ஸோ நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் வளர்த்துக்கணும். யூனோ ஹாவ் டு கோ மீட் பீப்புள், ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நியூஸை நான் நிறைய காலேஜஸில் போயிட்டு கொஞ்சம் லெக்சர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் த நாலேஜ்ன்றதுனால அவங்ககிட்ட நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் ஒரு நியூஸ் பார்க்குறீங்களா, அந்த நியூஸ் எடுத்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எழுதி பாருங்கள். இல்லை நீங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, இப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கேன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பிளாகாக எழுதி பாருங்கள். யூனோ ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் டெவலப் யுவர் ரைட்டிங். ரைட்டிங் ஸ்கில் இல்லாமல் இந்த நிறைய மறந்து போயிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு 100 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜர்னலிஸ்ட் காண்டாக்ட் பண்றதுக்கு, என்னோட உங்களோட அட்டென்ஷன் நான் வந்து கேட்ச் பண்ணனும் அப்படின்னா என்னோட ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், நான் வந்து ஒரு பெரிய கதை மாதிரி மெயில் எழுதிட்டு இருந்தேன்னா பண்ண முடியாது. இட் ஹாஸ் பி வெரி கிறிஸ்ப், ஒரு 4 லைன்ல சொல்லணும். அதே வந்து என்ன சொல்ல வரமோ அதை தெளிவா சொல்லிடணும் அந்த 4 லைன்ல. ஏன்னா இப்ப எல்லாமே ஷார்ட்டா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட், அண்ட் அதை வச்சுதான் வந்து இவங்க என்னோட இன்டர்வியூ எஸ் நோ சொல்றதே வந்து அந்த ஒரு 4 நான் அனுப்புற மெயில வச்சுதான் அப்படின்ற போது அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன கேட்டுப்பீங்க மேம்? It comes naturally, actually, over the years, right? But initial period, நிச்சயமாவே அதுக்கான அதுதான் நான் சொன்னேன், நீங்க படிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த இது வந்தவொன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்டராக எப்படி ஒரு நியூஸை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த ஜேர்னலிஸ்ட்டை பற்றி நல்லா அந்த நியூஸ் பேப்பரில் ஒரே நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை வந்து எல்லா நியூஸ் பேப்பருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியும் இல்லையா? கரெக்ட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த நியூஸ் பேப்பருக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் I will be successful. So, அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க இந்த ஜெனரேஷன். அது பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. சோ அது இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து போக போக தான் கத்துக்க முடியல. இனிஷியல் நம்ம எதுமே தெரிஞ்சுக்க முடியல. ஆமா, இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சொல்லி கொடுக்கிறதுக்கு இருக்காங்க நிறைய பேர், சீனியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது நம்ம பொறுமையா வந்து கேட்டு கத்துட்டா கைட்ஸ் ஃபார் ஆகும். கண்டிப்பா ஆர்வம் இருந்தா மட்டும் பார்த்தா ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆமா, அது எந்த ஃபீல்டுனாலும் இருக்கு. ஹோல்ஸ் குட். ஆமா, நாட் ஒன்லி பிஆர். நம்ம ஃபியூச்சர்ல இந்த பிஆரோட க்ரோத் இல்ல இந்த பிஆர் ஃபீல்டோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆக்சுவலி க்ரோயிங், இன்னுமே நிறைய வளர்ச்சி தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நிறைய கம்பெனிஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வர வர எல்லாருக்குமே வந்து அவங்கள பத்தி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் பில்ட் பண்ணுன்றது வந்து ஆசை தான். அண்ட் நம்ம எக்கானமி, இந்தியாஸ் எக்கானமி க்ரோ ஆகும் போதும், நம்ம கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதும், இல்லை நம்ம வந்து நிறைய வெளியில போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களோட இமேஜ் பில்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஸோ பிஆர் வந்து கன்சிஸ்டண்டா நிச்சயமா க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் அதுக்கான டூல்ஸ் வந்து தான் வில் பி டிஃப்ரெண்ட். ரைட், இப்போ நான் வெறும் ஆஃப்லைன்லேயே பண்ணிட்டு இருந்தது, இப்போ நான் வந்து ஆன்லைன்லையும் பண்ணணும். ரைட், ஸோ இன்டெகிரேஷன், அட்வர்டைசிங், பிஆர் எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சு இப்போ அப்ராட்லலாம் அதை வந்துருச்சு. இந்தியாவில் வந்து வி ஆர் ஸ்டில் இன் நேசன் ஸ்டேஜ் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் பிஆர் இஸ் கன்சர்ன். ஸோ நம்ம டிஜிட்டல் பிஆரோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்டெகிரேட்டட் அப்ரோச் டு பிராண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து இருக்கும், நிச்சயமா அதோட க்ரோத் இருக்கும். தேங்க்யூ சோ மச் மேம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப பத்தி நிறைய
நிறைய பேருக்கு தெரியாத, எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் சொல்லிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. நம்மளுடைய மேம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பட் வந்து நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் கம்மியான டைம் தான் இருந்துச்சு. விரிவான செய்திகள் பார்த்துடலாம், பார்க்கலாமா நேர்களுக்காக.